சரிதான் அந்த கடையோட மெனு. முடிய முடிய ஹாய் காய்ஸ், இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக 8:50 ஆகுது நைட்டு. நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்போசிட்டில் ராயப்பேட்டை மணி கொண்டுகிட்டு இருக்கேன். நான் ஏன் இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நானும் சஞ்சயம் இங்கே எங்கே போகிறோம், முஸ்லீம் ரீசன்ஸ் போகிறோம். முஸ்லீம் ரீசன்ஸ் போகிறோம். சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸால நிறைய பேர் போக வேண்டிய வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கைலாஸ் கிச்சன் கேங்க பெரிய நிறைய பேர் போக வேண்டிய முஸ்லீம் ரீசன்ஸ். நானும் இவனை மட்டும் போகிறோம், ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு வேறு இடத்துக்குலாம் போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பண்ணி அவனை ஃபஸ்ட்டு ரீசன்ஸ், அதனால் சஞ்சயோட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சஞ்சய் வந்து ஃபஸ்ட்டு ரீசன்ஸ் போனது போனதில்லை, ஃபஸ்ட் டைம். ஸோ அதான் நாங்கள் வந்து இப்போது ரெண்டு ஃபஸ்ட்லி இருக்குது, கீழ்பாக் ஃபஸ்ட்லி அண்ட் கோபாலபுரம் ஃபஸ்ட்லி. கீழ்பாக் மெயின் ஃபஸ்ட்லி. நாங்கள் இப்போ போக போகிறது கோபாலபுரம் ஃபஸ்ட்லி, ஏன்னா அதான் புதுசு அந்த வீட்டு பக்கத்தில். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பிளாக் பண்ணிட்டு போடுறோம். கோபாலபுரம் பிரான்ச்சு மேப்ல போறேன், பாருங்க. மெயின் பிரான்ச்சோட லொகேஷன் மேப்ல போற பாருங்க. சோ அதான் நாங்க வந்து இப்போ போய் ஃபுட் எப்படி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம். ஸோ கைஸ், இதான் எனக்கு கடையோட மெனு. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ணுறோம்னா, என்னோட ஃபேவரட் ஆர்டர் பண்ணிருக்கோம். என்னென்னா அசாட்டு வித் கார்லிக் பிரெட்டு. இது எப்படின்னா வந்து 3 types ஆஃப் கார்லிக் பிரெட் இருக்கும். அண்ட் வந்து ஒரு மிக்ஸ் சாஸ், இன்னும் ரெட் சாஸும் ஒயிட் சாஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் சாஸ், அப்புறம் ஒரு மசாலா மேக்னு இருக்கும். மேக் அண்ட் சீஸே வந்து மசாலா மேக், லைக் மேகி டேஸ்ட்டில் இருக்கும் அது ஒன்றும். அப்புறம் வந்து 2 ஐஸ் ஆர்டருக்கும், ஏன்னா இந்த கலர் ஐஸ் ரொம்ப பிடிக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை மாரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இங்கே ஜெயின் ஜெயின் இங்கே போட்டிருக்கல. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் என்ன ஜெயின் என்னென்னா, ஜெயின்ஸ் வந்து ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த பாஸ்தாஸ்லாம் ஜெயின் போட்டிருக்க பாஸ்தாஸ்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து கார்லிக் பிரெட், அசாட்டோ கார்லிக் பிரெட். இது வந்து பீட்ரூட் அண்ட் மேயோ, திஸ் இஸ் சீஸ் அண்ட் திஸ் இஸ் ஸ்பினாச் அண்ட் கார்ன். இது வந்து மசாலா மேக்கு அண்ட் இது வந்து மிக் சாஸ், ரெட் அண்ட் ஒயிட் சாஸு அண்ட் திஸ் இஸ் ஐ டீ ஐஸ் டீ. ஸோ இப்போ வந்து சஞ்சய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது என்ன சொன்னீங்க, இது வந்து மிக்ஸ் சாஸ். ஸோ ஓகே, நான் வந்து சாப்பிட்ல, ஏன்னா ஃபஸ்ட்டு சஞ்சய் சொல்லணும், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றான். ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ரொம்ப அந்த சாஸ் ஃப்ளேவரு, பாஸ்தால நல்லா ஊறி, ரொம்ப ஸ்பைசி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நார்மலாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்குது ரொம்ப. வா, என்ன மசாலா மேக்கு ரொம்ப சீஸியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. உள்ள இதுவாக இருக்குது. அது அது இப்போ ட்ரை பண்ண, அதான் மசாலாவோட வரும். என்ன இது, ஐசி ஐசி தான் கல்ல, சீரியஸாக சொல்கிறேன், சென்னையில் பெஸ்ட் ஐசி தராங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் வந்தீங்கன்னா இது மட்டும் பெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது கூட பிடிக்காம டேஸ்ட் டிஃபர் ஆகும், நிறைய பேர் சீஸ்லாம் பிடிக்காது, க்ரீமியாக, பட் இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இது கண்டிப்பாக எடுத்துக்கேன். அண்ட் வந்து இந்த அசோட்டோ கார்லிக் போயிட்டுருக்குல்ல, இதில் வந்து எனக்கு இது பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். இது வந்து பீட்ரூட் அண்ட் மேயோ அண்ட் திஸ் இஸ் ஸ்பினாச் அண்ட் கார்ன் அண்ட் திஸ் சீஸி. இது கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் அந்த கீரை டேஸ்ட்டில் வரும், பட் இதுதான் ரொம்ப பிடிக்கும். சந்தேகம் வந்து என்ன பீட்ரூட்டான்னு கேட்டான். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டு சந்தேகம் ஃபஸ்ட் சாப்பிட்டேன், அவன் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க.
எனக்கு இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ அதனால இது இன்னும் அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக தெரியல எனக்கு. நார்மலாக இருக்கு. மயோனீஸில் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு நார்மல் பிரெட்டில் போட்டிருக்காங்க. அதான் டேஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஓகே. பட் எனக்கு இது ரெண்டும் ரொம்ப 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 உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த ஐஸ் டீ கண்டிப்பாக பிடிக்கும். ஒரே கல்ஃபில் அடிச்சிருவோம் போல. ஐஸ் டீ கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேன், இது கூட மிஸ் பண்ணாதீங்க. பட் இந்த கடைக்கு வந்தால் இது மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு ஐஸ் டீ காம்பினேஷன் சொன்னால் இது இது மூணு சூப்பர் காம்பினேஷன். நல்லா சாப்பிடுவோம். இது வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகே சார், நான் சுத்தம் பார்த்தீங்கன்னா பில் வந்து 445 ஆச்சு. என்ன சாப்பிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ் பாஸ்தா, ஒரு மசாலா மேக்கு, ஒரு அசால்ட்டட் கார்லிக் ப்ரெட்டு, ரெண்டு ஐஸ் டீ, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு லெமன் டேங் ஒன்று வாங்கணும். அது வாங்காதீங்க. ஸோ இப்போ இதான் எனக்கு எப்பவும் போல் எனக்கு மிக்ஸ் பாஸ்தாவும் மசாலா மேக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஐஸ் டீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கார்லிக் ப்ரெட் ஓகே பிடிக்கும். பட் சந்தைக்கு நீங்கள் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ண வேணாம். ஆனால் கொஞ்சம் காசெல்லாம் நீங்கள் வந்து கம்மியாக, இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பாஸ்தாஸ் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஐஸ் டீ மறக்காதீங்க. ஐஸ் டீ சும்மா வந்தால் அப்படியே குடிச்சிட்டு போகும். நான் செகண்ட் திட்டு போனால் பாப்கார்ன் சும்மா சாப்பிடணும்னு தோணலை. அது மாதிரி இங்கே வந்து ஐஸ் டீ சும்மா குடிக்கணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்தது. ஐஸ் டீ ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது அப்படியே இந்த பக்கத்தில் வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டே. ஆமாம், கண்டிப்பாக ஐஸ் டீ மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் பாஸ்தாஸ் ரெண்டு பாஸ்தாஸ் நாங்கள் சொன்ன பாஸ்தாஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிடிச்சா நீங்கள் ட்ரை பண்ணுவோங்க. இந்த இடத்தோட அதான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் மேப், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் பிரான்ச், மெயின் பிரான்ச் கீழ்பாக்கில் இருக்கும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். லைக் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபராக இருக்குது, ஆனால் அங்கே நல்லாயிருக்கும். சரிங்க, அதான் ஓகே. பாய் பாய்.